கஷ்டப்பட்டு எப்படி எப்படி ஆனா ஜனங்கள் பிரதோஷனுக்கு வந்துருவாங்க. பிரதோஷம் வெளியில் வந்துதான் கேட்பாங்க. இல்ல நிறைய இருக்குது. இப்ப இந்த கோவிலுக்கு வருவது ஒரு மிகப்பெரிய சாகச நிகழ்ச்சி என்றே சொல்லலாம். நேற்று நீங்க ஏரியை பார்த்தீர்கள் அல்லவா? அந்த ஏரி வழியாக உள்ளே வர வேண்டும். வந்தால் கூட மீண்டும் வயல்வெளிகள் வழியாக நடந்து இந்த பிரபலமான கோவிலுக்கு நீங்கள் வர வேண்டும். இது பிரதோஷம் அன்று மிகவும் விசேஷமாக பூஜைகள் நடக்கிறது. அர்ச்சகர் டெய்லி வருகிறார். பார்க்கிறீர்களா இயற்கை காட்சி? அதுக்கும் வரலாம். இந்த மாதிரி இந்த இதான கண்ணாடி எல்லாம் போட்டிருக்கு ரெண்டு, அதானே நேரா அது தெரியுதுல்ல. வந்துடுது வந்துடுது கொஞ்சம் அந்த இதெல்லாம் மரம் அதெல்லாம் ஓகே.